நண்பர்களுக்கு வணக்கம். பழைய நாணயங்களை எங்கு விற்பது பகுதி ஒன்று அப்படிங்கிற வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் தான் பழைய நாணயங்களை நாம் ஏன் நாணய கண்காட்சிகளை விற்கணும், நாணய கண்காட்சிகளுக்கு போய் பார்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவமானது, அதை பற்றிலாம் பேசியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரிகிறது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு நாணய கண்காட்சி வந்து தமிழ்நாட்டில் நடக்குது, அதை பற்றி சொல்ல போகிறோம். இன்னொரு நாணய கண்காட்சி இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நாணய கண்காட்சி. அந்த நாணய கண்காட்சியில் பார்த்திங்கன்னா மூன்று பெரிய ஏல நிறுவனங்கள் வர்றாங்க. அவங்க வந்து அங்கே நாணயங்களையும் தபாலத்துலேயும் ஏலம் போட போகிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு நாணய கண்காட்சி வந்து ஆந்திர பிரதேசத்தில் நடக்குது, ஆனால் அது வந்து ஒரு வெள்ளி விழா நாணய கண்காட்சிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாணய கண்காட்சி. இந்த மூன்று நாணய கண்காட்சிகளை பற்றி இந்த வீடியோவில் வாங்க நம்ம பார்ப்போம். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, அதாவது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சேலத்தில் நாணய கண்காட்சி நடக்குது. நாணய கண்காட்சி நடக்க போகிற இடம் சிவராஜ் ஹாலிடே இன் ஹோட்டல். இந்த நாணய கண்காட்சியில் நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் வந்து காட்சிக்கு வைக்கப்படுது. இந்த இடம் பார்க்க போனீங்கன்னா சேலம் ஜங்ஷன் மெயின் ரோட்டில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே போகிறது எளிமையாக இருக்கும். அனுமதி இலவசம்தான், கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, எங்கே போகிறது, எங்கே இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சந்தேகம்னா நிகழ்ச்சி நடத்துகிற ரியாஸுங்கிறவருக்கு கூப்பிடுங்க, அவர் நம்பர் போஸ்டர்லேயே இருக்குது. ஆனால் நாணயத்தோட விலை என்ன, எந்த நாணயம் வந்து ரொம்ப அரிதானதுன்ற மாதிரியான விஷயங்களுக்காக அவங்கள தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, இதனால் அவங்க வேலை பாதிக்கப்படும், கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாணய கண்காட்சியை பற்றி. இது மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக்ங்கிற நகரத்தில் நடக்குது. இதை வந்து நாணயங்கள் மற்றும் அரிய பொருட்கள் சேகரிப்போர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்துது. இந்த நாணய கண்காட்சியை பார்க்க போனீங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதாவது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்குது. இந்த நாணய கண்காட்சி நடக்க போகிற இடம் இந்திரபிரஸ்தா ஹால், ஓல்டு கங்காபூர் நாகா, கங்காபூர் ரோடு, நாசிக் அப்படிங்கிற முகவரில் நடக்கப் போகுது. இந்த நாணய கண்காட்சியில் இந்தியா முழுக்க இருந்து நாணய விற்பனையாளர்கள் வந்து ஸ்டால் போட போகிறாங்க. அங்கே எல்லாத்தையும் நீங்கள் நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். அத்தோட பிரபல ஏல நிறுவனங்களுடைய ஏலமும் இங்கே நடைபெறும். இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்க போனீங்கன்னா இந்த ஏலத்தில் இந்த நாணயம் இவ்வளவுக்கு போச்சு, இந்த ஏலத்தில் இந்த நாணயம் இவ்வளவு மதிப்பீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற மூன்று மிக முக்கியமான ஏல நிறுவனங்கள் வந்து இந்த நாணய கண்காட்சியில் கலந்துக்கிறாங்க. அவங்க இம்பீரியல் ஆக்ஷன்ஸ், பாம்பே ஆக்ஷன்ஸ், டோட்டிவாலா ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் தான். இங்கே நீங்கள் போனீங்கன்னா நாணய ஏலம்லாம் எப்படி நடைபெறுது, அவங்க எப்படி நாணயங்களை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஏலத்தில் நீங்கள் நாணயத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்க ஏலத்தில் நாணயத்தை வாங்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏலத்தில் நீங்கள் நாணயத்தை வாங்குறப்ப விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் நடத்துகிற நிறுவனத்துக்கு ஒரு கமிஷன் தொகை போகும், அது போக 5% GST நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் இருக்கிற நாணய சேகரிப்பாளர்கள் யாரும் ஏலத்தில் நாணயத்தை வாங்காதீங்க. ஒருவேளை உங்ககிட்ட நல்ல நாணய சேகரிப்பு இருக்குது, குறிப்பிட்ட சில நாணயங்கள் மட்டும்தான் இல்லை, எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் ஏலத்தில் போய் நாணயங்களை வாங்கலாம். ஆனால் ஏலங்கள் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா ஒருவேளை உங்ககிட்ட ரொம்ப அரிய நாணயம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் அதை ஏலத்தில் வைக்கிறப்ப தான் அதிக விலைக்கு போகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆந்திராவில் நடக்கிற ஒரு நாணய கண்காட்சியை பற்றி. தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுக்க எல்லா மாதத்துலேயும் ஏதாவது ஒரு இடத்துல நாணய கண்காட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆந்திராவில் நடக்கிற இந்த நாணய கண்காட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்க்க போனால், இது குண்டூர் நாணய மற்றும் தபால்தலை சேகரிப்போர் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா நாணய கண்காட்சி அப்படிங்கிறது தான். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, அதாவது சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும் இது நடக்குது. வெள்ளி விழா கண்காட்சிங்கிறதுனால ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த நாணய கண்காட்சியில் அந்த நாணயவியல் சங்கத்தோட குறிப்பு நூல், அதாவது சுவேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குறிப்பு நூல் வந்து வெளியிடப்படுது. அதோட ஒரு சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடுவாங்க. அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்றதுக்கு இந்தியாவுடைய அஞ்சல் துறை வந்து ஒரு அஞ்சல் உரை வெளியிடுவாங்க, அது இந்த நிகழ்ச்சியிலே வெளியிடப்படும். அப்புறமா நாணய சேகரிப்பு பற்றியும் தபால் தலை சேகரிப்பு பற்றியும் ஒரு பெரிய கருத்தரங்கமும் அந்த இடத்துல நடக்குது, அதுலேயும் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இது தவிர இந்தியா முழுக்க இருந்து அங்கே நாணய விற்பனையாளர்கள் வர்றாங்க, இந்திய அஞ்சல் துறையும் அங்கே ஸ்டால் போடுறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் ஸ்டாம்ப் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அங்கேயே நேரடியாக இந்த ஸ்டாம்பில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு அந்த ஸ்டாம்பை வாங்கிக்கலாம். கூடுதலாக 1 ரூபாய் கூட கொடுக்க வேணாம். இந்த குண்டூர் நாணய கண்காட்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது சந்தேகம்னா மட்டும் போஸ்டரில் இருக்க எண்ணுக்கு கூப்பிடுங்க.
வேற மற்ற சந்தேகங்களுக்கு கூப்பிடாதீங்க, இதனால அவங்க வேலை கெட்டு போக வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்படி பிற மாநிலங்கள் நடக்கிற நாணய கண்காட்சிகளை பத்தி சொல்றப்போ கேட்குற எல்லாருக்குமே எழுற ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க ஆந்திராவுக்கு போக சொல்றீங்க, மகாராஷ்டிராவுக்கு போக சொல்றீங்க, அங்க போனா எங்களுக்கு மொழி தெரியாது அப்படிங்கறதா தான் இருக்க முடியும். இதுல என்னன்னா, இந்த நாணய கண்காட்சிகள் எல்லாமே தேசிய அளவிலான நாணய கண்காட்சிகள். இந்த எல்லா நாணய கண்காட்சிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து நாணய சேகரிப்பாளர்களும் போவாங்க, விற்பனையாளர்களும் போவாங்க. அதனால அந்த நாணய கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள பெரிய அளவில் மொழி பிரச்சனையை நீங்க சந்திக்க மாட்டீங்க. அதனால நீங்க தைரியமா போகலாம். நாணய கண்காட்சிக்கு முதல் தடவையாக போன உடனே எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி ஒரு நாணயத்தை விற்க போறீங்கன்னா முதல்ல பார்க்குற ஸ்டாலே அந்த நாணயத்தை வித்துறாதீங்க. ஒரு நாலு பேர்கிட்ட போயிட்டு அந்த நாணயத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுட்டு எது நிறைய தொகை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விற்றுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நாணய கண்காட்சிக்கு போகிறவங்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்லிக்கிறது ஒரு விஷயம்தான், நிறைய பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க, குறைச்சலாம் வாங்குங்க. விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணால் நல்லா விசாரிச்சுட்டு வித்துட்டு வாங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் மன நிறைவோடு வர முடியும். அதனால் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.